Hi friends, welcome to Sriyar's Fashion. இன்னைக்கு என்னோட சேனல் நீங்க பார்க்க போறது வந்து ஒரு 44 41 42 இன்ச் சைஸ்க்கு வந்து ஜாக்கெட் கட்டிங் வீடியோ பார்க்க போறோம். இது தொடர்ந்து வந்து அடுத்த வீடியோல நான் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன். இப்போ இது எப்படி கட் பண்றதுங்கறத நாம பார்க்கலாம். இது வந்து நான் இப்போ கரெக்ட்டா ஒரு 41 இன்ச் 42 இன்ச்க்கு எடுத்துர்க்கேன். இப்போ இது வந்து நான் 1 மீட்டர் மெட்டீரியல் எடுத்துர்க்கேன். இந்த 1 மீட்டர் மெட்டீரியல நமக்கு வந்து ஈஸியா போடுறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, இதுலயே உங்களுக்கு தெரியும் 1 மீட்டரா 80 சென்டிமீட்டரான்னு. இது வந்து 80 சென்டிமீட்டர்லயும் கட் பண்ணலாம், 1 மீட்டர்லயும் கட் பண்ணலாம். சின்ன சைஸ் தான் இது வந்து. இப்போ இந்த விளிம்பு பகுதியில இருந்து கட் பண்ணி எடுத்துப்போம் பாருங்க. அந்த ராயட் சைடு நம்ம நாலா மடிச்சுக்கலாம். அதாவது விளிம்பு வந்து சைடுல இருக்கணும், கட் பண்ணி எடுத்த சைடு வந்து நம்ம வந்து நாலா மடிக்கிறோம் பாருங்க. இப்படி நாலா மடிச்சு இப்போ இதுக்கு தேவையான ஸ்லீவை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விளிம்பு பகுதி இருந்துச்சுன்னா 1 இன்ச் மடிச்சு தைக்க விடுவோம். இது கட் பண்ண சைடுங்கிறதுனால 1.5 இன்ச் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு சைடு விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட். இது வந்து கரெக்டான அளவு மடிக்கிறதுக்கு. இதை விட எக்ஸ்ட்ரா மடிக்கணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா விடலாம். 1.5 இன்ச் விட்டாலே தாராளமா போதும் பாருங்க. இதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்லீவோட லென்த்து, அதாவது கையோட உயரத்தை வந்து இப்போ நான் 6 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 6 இன்ச் வந்து உங்களுக்கு தேவையான அளவு தான். இது வந்து ஒவ்வொருத்தரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அடுத்தது வந்து ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு, இந்த 1/2 இன்ச் தையலுக்கு விட்ட பகுதியில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். எப்படி நம்ம 1/2 இன்ச் தையல் விட்டால் தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. அதே மாதிரி இந்த அகலமே உங்களுக்கு வந்து போதும் ஸ்லீவுக்கு வந்து அகலம் வந்து இதே அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சிடலாம் பாருங்க. இப்போ ஸ்லீவ் நமக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பீஸை வந்து நம்ம ரெண்டாக மடிச்சுக்கலாம். நாலாக மடித்த பீஸை ரெண்டாக மடித்து எடுத்துக்கலாம் பாருங்க. இப்போ விளிம்பு வந்து சைடில் வர்ற மாதிரியும் ஒரு சைடு வந்து ஃபோல்டிங் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். இப்போ 41 இன்ச் நமக்கு வந்து சுற்றளவுனா இதை வந்து நாலாக பிரிக்கும்போது நமக்கு வந்து 10¼ இன்ச் வரும். இதில் நான் 1 இன்ச் தையல் ஆட் பண்ணுறேன். இந்த 1 இன்ச் வந்து 1.5 இன்ச்சாகவும் உங்களுக்கு போடலாம், 3/4 இன்ச்சாகவும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ 11¼ இன்ச். அப்போ நமக்கு வந்து மொத்த சுற்றளவு வந்து 11 இன்ச் 11¼ இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இது வந்து தையலுக்கு விடுறது உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் 1.5 இன்ச் விடுறதுனாலும் 1.5 இன்ச் விட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ நான் 11¼ எடுக்கிறேன். அதாவது ராயச் வந்து கீழே இருக்கிற மாதிரியும் சைடில் வந்து ஃபோல்டிங் இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஒரு சைடு அதாவது நம்மளோட முன்பக்கம் வந்து ஃபோல்டிங் இருக்கும், ஆப்போசிட்டில் வந்து விளிம்பு பகுதி இருக்கிற மாதிரி துணியை ரெண்டாக மடித்து போட்டுடுங்க பாருங்கள். இப்போ கீழேருந்து மேலே வரைக்கும் அந்த 11¼ இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள். 11¼ இன்ச் இந்த சுற்றளவு நமக்கு போதும். இப்போ சைடில் இருக்க துணி நம்ம பட்டி பீஸ்க்கு நெக்குக்கெலாம் எடுத்துக்கலாம். இப்போ பேக் பீஸ்க்கு ஃபஸ்ட்டு வந்து 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்கு கீழே மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ இதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். உங்களுக்கு எப்போவுமே ரெண்டு மடிப்பு மடிக்கிறதுக்கு வந்து 1.5 இன்ச் கரெக்டாக இருக்கும். அந்த 1.5 இன்ச் விட்டாலே போதும். இப்போ அடுத்தது பேக் பீஸோட உயரம். இப்போ பேக் பீஸ்க்கு நான் உயரம் வந்து 12½ இன்ச் எடுத்திருக்கேன். அந்த 12½ இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. அப்புறம் இதுக்கு மேலே வந்து நம்ம தையலுக்கு விடணும். இந்த 12½ இன்ச்சில் ஒரு லைன் போட்டுடுங்க. அதாவது இப்போ நம்ம தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த 12½ இன்ச் தான் ஜாக்கெட்டோட பேக் பீஸில் இருக்கணும் பாருங்கள். இப்போ 1/2 இன்ச் தையலுக்கு, அடுத்தது 1/2 இன்ச் தையலில் ஒரு லைன். இது வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த லைன் விடுறேன். இப்போ இந்த லைன் தான் கரெக்டான அளவு. இது வந்து தையலுக்கு விட்டுருக்கேன். இப்போ நம்ம தச்சு முடிச்ச கூட இந்த 12½ இன்ச் தான் பின்னாடி பக்கம் இருக்கணும். அந்த அளவு நீங்கள் பார்த்து தச்சுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து நெக்கு. நெக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெக்கோட அகலம் வந்து 2¼ இன்ச் நான் எடுக்கிறேன். இந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும். 2½ இன்ச் இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடுங்க. அதேமாரி நெக்கோட டெத்து வந்து உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தேவையோ. அது இப்போ நிறைய பேர் கேட்பாங்க, எனக்கு நெக்கு வந்து நல்லா இறக்கமாக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் 8 இன்ச் 9 இன்ச் எடுக்கலாம். நான் இதுக்கு கரெக்டாக 7 இன்ச் எடுத்திருக்கேன். இதோட இறக்கம் வேணால் நீங்கள் இறக்கம் எடுத்துக்கலாம். இல்லை இதோட மேலே போனால் கூட உங்களுக்கு 5 இன்ச்லேருந்து இறக்கம் கொடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து ஒவ்வொருத்தரோட சாய்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ 2½ வந்து உங்களுக்கு இந்த நெக்கோட அகலம் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்தது வந்து ஷோல்டர்.
இந்த ஷோல்டரும் பாருங்கள், ஷோல்டர் வந்து நீங்கள் இதுக்கு வந்து 5.5 இன்ச் வச்சாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை விட நீங்கள் அதிகப்படுத்தும் போது இந்த அளவு, அதாவது 41 இன்ச்ங்கும் போது 5 இன்ச் வச்சா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 5.75 6 வைக்கும்போது அது ஷோல்டர் வந்து கையில் வந்து நிற்கும். அதனால இந்த 5.5 இன்ச் மார்க் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஆம் ஹோல். இந்த ஆம் ஹோல் தான் வந்து பின்னாடி உள்ள துணிக்கு வந்து கரெக்டாக கொடுத்தா தான் அந்த ஜாக்கெட்டே கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஷோல்டர் இறங்குறது இல்லை டைட்டாக இருக்கிறது அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அதனால இந்த ஆம் ஹோலை வந்து கரெக்டாக நீங்கள் அளவெடுத்துடுங்க. இப்போ இந்த ஆம் ஹோல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் 1/2 இன்ச் தையலுக்கு விட்டேன் பாருங்கள் மேலே, அதுலேருந்து நம்ம இந்த ஆம் ஹோலுக்கு எடுத்துக்கலாம். இதுவும் 5.5 இன்ச் எடுத்துக்கலாம். இதுக்கு தையலுக்கெலாம் எக்ஸ்ட்ரா விடணும்னு அவசியம் இல்லை, அந்த தையல் விட்ட பகுதியிலேருந்தே எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். 5.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்கள் இந்த அளவே, இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இதுதான் போதுமான அளவாக இருக்கும். இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணும்போது நெக்கு வேணால் எக்ஸ்ட்ரா பண்ணலாம், அந்த ஷோல்டரோ ஆர்ம் ஹோலோ நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுக்க முடியாது. பாருங்கள் இப்போ இதுக்கு வளைவு கொடுக்கலாம். வளைவு கொடுக்கறது வந்து ரெண்டு லைன்லையும் சென்டர் எடுத்து மார்க் பண்ணிவிட்டு இதுலேருந்து லைன் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த வளைவு ஷேப்பு வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள் ரெண்டுக்குமே சென்டர் எடுத்து இந்த மாதிரி வளைவு கொடுங்க. இதையே வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் கொடுத்துடாதீங்க, ஸ்ட்ரெயிட் கொடுத்தா அந்த இடத்துல வந்து துணி தூக்க ஆரம்பிச்சிடும், ஒரு சுருக்கம் மாதிரி தனியாக தூக்க ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி இறக்கி வளைவு கொடுக்கலாம். அடுத்தது நெக்குக்கு சைடு சைடும் ஒரு 1/2 இன்ச் பாருங்க, இந்த மாதிரி நெக்குக்கும் ஒரு வளைவு கொடுக்கலாம். இந்த ரெண்டு வளைவும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது அந்த 11.5 இன்ச் எடுத்து லைன் போட்டுல அந்த லைனில் கட் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ தனியாக எடுத்தாச்சு. இப்போ இந்த ஷோல்டருக்கு மேலே 1/2 இன்ச் விட்டோம்ல, இந்த லைனில் பிடிச்சி நீங்கள் துணியை 4 மடிச்சுக்கணும். பாருங்க ஃபஸ்ட்டு 2 மடிச்சிருந்தோம், இப்போ இன்னொரு மடிப்பு மடிக்கும் போது அது 4 துணி வந்துடும். அதில் 4 மடிப்பு, கீழே 2 துணி மேலே 2 துணி, சைடில் வந்து ஓப்பன் இருக்கும், ஃப்ரண்ட்டில் மடிப்பு இருக்கும். இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இது கவனிக்க வேண்டியது, அந்த ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக 1/2 இன்ச் விட்டோம்ல, அந்த இடத்துல மடித்து நம்ம கட் பண்ணோம். இப்போ ஆர்ம் ஹோல் லைன் கட் பண்ணியாச்சு, ஷோல்டர் கட் பண்ணி பேக் பீஸையும் ஃப்ரண்ட் பீஸையும் தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் பேக் தனியாக ஃப்ரண்ட் தனியாக எடுத்தாச்சு. இப்போ பேக் பீஸில் நெக் லைனை கட் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணும்போது ரெண்டு சைடுமே வந்து ஷோல்டர் லைனும் ஆர்ம் ஹோல் லைனும் கரெக்டாக இருக்கும். அதாவது ஃப்ரெண்டு பேக்கை வச்சு ஃப்ரெண்டுக்கு வந்து ட்ரேசிங் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பாருங்கள் இப்போ பேக் பீஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் நமக்கு ஷோல்டர்லேருந்து ஆர்ம் ஹோல் லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம். சப்போஸ் இப்படி நீங்கள் கட் பண்ணலைன்னா பேக் பீஸை வச்சு ட்ரேசிங் எடுத்து கட் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மடித்து கட் பண்ணும்போது பேக்கும் ஃப்ரண்ட்டும் ஒரே அளவுக்கு கரெக்டாக கட் ஆகிருக்கும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்ம் ஹோல் டெத்து கொடுக்குறோம், அதாவது இன்னொரு 1/2 இன்ச் வளைவு உள் பக்கமாக கொடுக்குறோம். எந்த இடத்துல வளைவு கொடுத்துருக்குமோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பித்து வளைவு கொடுத்த இடத்த மட்டும் ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணி வச்சுருக்கலாம். அடுத்தது நெக்லைன். நெக்லைனு நம்ம வந்து அகலம் வந்து 2.5 இன்ச் எடுத்தோம், அதே 2.5 இன்ச் எடுத்து மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணி லைன் போட்டுடுங்க. அதாவது பேக்கில் எவ்வளோ அகலம் எடுத்தோமோ அதே தான் ஃப்ரண்ட்லேயும் கொடுக்குறோம். இப்போ இதுக்கு வந்து கழுத்தோட இறக்கம் 5 இன்ச்சு. இந்த கழுத்தோட அகலம் மட்டும்தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறுபடும், அதை வந்து நீங்கள் கவனித்து போடலாம். ஏன்னா சில பேருக்கு இறக்கமாக போட்டால் பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் இதை விட இறக்கமாக கொடுக்கலாம். இப்போ அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டாட் குறிக்கப்படும். இந்த டாட் தான் ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த டாட் வந்து கொஞ்சம் மாறினாலும் உங்களுக்கு வந்து துணியே வேஸ்டான மாதிரி ஆகிடும், போடவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த டாட்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதை எப்படி குடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 12 இன்ச் லென்த்துக்கு வந்து நம்ம டாட்டோட மார்க் வந்து 9 இன்ச்சில் கொடுக்கலாம். இதை விட அதிகமாக உயரம் வைக்கிறவங்களுக்கு இந்த இறக்கம் வந்து இன்னும் அதிகப்படும். இந்த 12.5 இன்ச் உயரத்துக்கு மட்டும்தான் இது கரெக்டாக இருக்கும். பாருங்கள் இப்போ 4 இன்ச் அகலம், 9 இன்ச் வந்து இறக்கும், அதுலேருந்து 4 இன்ச்சு அகலம் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த டாட்டோட ஹைட்டு வந்து 3 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் கொடுத்து 3.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க.
இப்போ இந்த துணி தான் நமக்கு வந்து ஃப்ரெண்டுக்கு தேவையானது. அந்த 3 இன்ச் குறிச்சிருக்கோம் இல்லையா, இந்த லைனில் நம்ம ஸ்ட்ரைட் லைன் போடும்போது இந்த இவ்வளோ துணி தான் நமக்கு ஃப்ரெண்டுக்கு தேவை. இந்த 3 இன்ச் ஹைட்டு 1/2 இன்ச் வந்து தையலுக்கு, அதாவது பட்டியும் ஃப்ரெண்டு பீஸையும் வந்து ஜாயின் பண்ணுற தையலுக்காக 1/2 இன்ச் விட்டு மார்க் பண்ணிடுறேன். ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த 4 இன்ச் அகலத்துலேயும் மேலேருந்து கீழே நேர் ஒரு ஸ்ட்ரைட் லைன். இந்த மாதிரி நேராக கோடு போடும்போது உங்களுக்கு அந்த டாட்டு குறிக்கிறதுக்கு தைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அகலம் வந்து 1 1/2 இன்ச்சு 1 1/2 இன்ச்சு எடுங்க. இந்த டாட்டு ஹைட்டு எல்லாமே உங்களோட உயரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். அதாவது இப்போ 12.5 இன்ச்சு அப்படிங்கும்போது இது கரெக்டாக இருக்கும். அதே 13.5 இன்ச்சுங்கும்போது கொஞ்சம் டாட்டோட இறக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பாருங்க, இப்போ லைனை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பட்டிக்காக ஷேப் கொடுக்கலாம். இப்போ பட்டி ஷேப்பு வந்து மடிப்பு பக்கத்தில் வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுங்கள். ஓப்பன் சைடு வந்து ஒரு 2 இன்ச்சு, 1/2 இன்ச்சு டிஃப்ரெண்டில் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஓப்பன் சைடு ஒரு 2 இன்ச்சு. இப்போ இந்த மார்க்கிங்கை வந்து இந்த டாட்டு ஏ மாதிரி டாட்டு குறிக்கிறது குறித்து வச்சுருக்கோம்ல அந்த லைனில் வந்து ஒரு வளைவு கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணலாம். பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக வளைவு கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது 2வது டாட்டு, அதாவது ஆம் ஹோல்லேருந்து வர டாட்டும் நமக்கு அதே மாதிரி அந்த டாட்டை நோக்கி, அதாவது ஒரு 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் டிஸ்டன்ஸ் கொடுத்து மார்க் பண்ணிக்கலாம். 3வது டாட்டு 2 டாட்டுக்குமே சென்டரில், சென்டரில் அதே மாதிரி ஒரு 1 1/2 இன்ச்சு 1.5 இன்ச் தள்ளி நிற்கிற மாதிரி இந்த டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண ஷேப்பில் வரணும். அந்த கேப் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு 2 1/4 இன்ச்சு இருக்கிற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க. பாருங்க, ரெண்டுமே கரெக்டான அளவில் இருக்குது. 2 1/4 இன்ச்சு 2 1/4 இன்ச்சு. இப்போ 2வது டாட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு டாட்டு இறங்கி வரும்போது 2வது டாட்டும் கொஞ்சம் லென்த்து வரும். இந்த அளவு வந்து 9 இன்ச்சுங்கும் போது இந்த 2 1/4 இன்ச்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதுக்கு வந்து 3 டாட்டு தான் முக்கியம். இந்த 3 டாட்டையும் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரெண்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சென்டர்லேருந்து 3 டாட்டும் டிஸ்டன்ஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அந்த வளைவு ஷேப்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நெக் லைனும், அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆம்போலில் 1/2 இன்ச்சு வளைவு கொடுத்தோம்ல அந்த பகுதியை கட் பண்ணி எடுக்கலாம். பாருங்க, இந்த 1/2 இன்ச் வளைவு கொடுத்த இடத்துல இருந்து தான் அந்த டாட்டே நம்ம வரையணும். இப்போ இந்த 3 டாட்டும் அடுத்த பக்கம் நம்ம ட்ரேசிங் கொடுக்கணும். அது உங்களுக்கு கொடுக்க கஷ்டமாக இருந்ததுன்னா பாருங்கள் இந்த மாதிரி டார்க்காக ஒரு பாயிண்ட் குறிச்சிடுங்க. சப்போஸ் 3 இதுலையுமே டார்க்காக பாயிண்ட் குறிக்கும் போது அந்த இடத்துல அடுத்த பக்கம் தெரியும். அப்படி தெரியலனா இந்த மாதிரி மடித்து ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணும்போது அந்த சைடு தெரியும், தெரிஞ்ச இடத்துல நம்ம லைன் போட்டுக்கலாம். இது எதுக்காகனா 2 சைடும் நம்ம ஈக்குவலாக நம்ம அளவு பிடிக்கணும். அந்த அளவு பிடிக்கிறதுக்காக இதை மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அடுத்த பக்கமும் நம்ம பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 2 பீஸையுமே தனித்தனியாக பிரிச்சிடலாம். லெஃப்ட் உள்ளதும் ரைட் உள்ளதையும் நமக்கு இப்போ ஃப்ரண்ட் பீஸு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணி குறிக்கும்போது உங்களுக்கு வந்து 2 சைடுமே டாட் வந்து கரெக்டான அளவில் வரும். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டியை கட் பண்ணலாம். பட்டி பீஸ் நம்ம கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவு தேவை, அதாவது உடம்போட லென்த்துலேருந்து எவ்வளோ பட்டி தேவைங்கிறது தான் கரெக்டாக பார்க்கணும். நமக்கு வந்து இப்போ நான் 3 இன்ச்சு வந்து பட்டியோட உயரம் எடுக்கிறேன். அதேமாதிரி தையலுக்கு கீழே 1/2 இன்ச்சு மேலே 1/2 இன்ச்சு மொத்தம் வந்து 4 இன்ச்சு எடுக்கிறேன். கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் மேலே வந்து பட்டி வந்து ஃப்ரெண்டோட ஜாயின் பண்ணுறதுக்கும் சேர்த்து மொத்தம் 4 இன்ச்சு ஹைட் எடுக்கிறேன். பாருங்கள், மொத்தம் 4 இன்ச்சு உயரம் ஃபஸ்ட்டு குறிச்சிடுங்க. அடுத்தது வந்து இதுக்கு தேவையான அகலம், இது வந்து பெரிய துணியாக இருக்குது நமக்கு எவ்வளோ தேவைங்கிறது தெரியணும்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பீஸ், அதாவது ஃப்ரண்ட் பீஸ் எவ்வளோ எடுத்தோம் 11 1/2 இன்ச்சு வந்து அகலம் எடுத்தோம், அதுலேருந்து ஒரு 1 இன்ச்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் மைனஸ் பண்ணி தேவையான அகலத்தை எடுத்துடுங்க. அதாவது 11 1/2னா உங்களுக்கு வந்து ஒரு 10 இன்ச்சு போதும். பாருங்கள், அகலத்தையும் குறித்து மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது பட்டியோட ஷேப்பு, பட்டியோட ஷேப்பு வந்து 2 பக்கமும் 1 1/2 இன்ச்சு நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஏன்னா மேலே வந்து நம்ம 1 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்கோம்,
அப்படி கொடுக்கும்போது இந்த 2 இன்ச்சுங்கிறது உங்களுக்கு சில பேருக்கு மாறுபடும். அதனால இந்த இதில் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சைடு வந்து ஜாயின்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக அந்த இடத்துல ஜாயின்ட் ஆகும். பாருங்கள், இதை வந்து அதே மாதிரி பட்டிக்கு ஒரு போர்ட் ஷேப்பில் லைன் கொடுத்து நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தேவையானது அகலத்தை எடுத்துட்டு அந்த ஷேப்பையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி தைக்கும் போது கீழே மடிச்சு தைக்கிறதுக்கும் மேலே ஜாயின் பண்ணுறதுக்கும் நமக்கு தையலுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது ஸ்லீவ். ஸ்லீவ் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு எப்படி வளைவு ஷேப் கொடுத்து கட் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபோல்டிங் இருக்கும், ஒரு சைடு வந்து ஓப்பன் இருக்கும். இந்த ஓப்பன் இருக்க சைடு லென்த்தில் இருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிடுங்க. ஏற்கனவே நீங்கள் இந்த ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி 1.5 இன்ச் எடுத்துட்டு ஃபோல்டிங் சைட்லேருந்து 1.5 இன்ச். இப்போ இந்த 2 இன்ச் மார்க் பண்ண இடமும் 2.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு ஒரு வளைவு ஷேப் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், ஈஸியாகவே இது கொடுக்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வளைவு கொடுக்கறதுக்கு இந்த 2 இன்ச்லேருந்து இந்த 2.5 இன்ச் குறிச்ச இடத்துக்கு வளைவு ஷேப் கொடுக்கலாம். இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், நமக்கு ஸ்லீவும் நமக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இதில் 2 ஸ்லீவ் இருக்குது. இப்போ இதுக்கு வந்து ஃப்ரண்ட் ஷேப் கொடுக்கணும். ஃப்ரண்ட் ஷேப் நம்ம எப்படி ஃப்ரண்ட் பீஸில் வந்து ஆம் ஹோல் பக்கத்தில் 1.5 இன்ச்சு வந்து உள்குழி கொடுத்தோமோ அதே மாதிரி இந்த வளைவு ஜாயின் பண்ண இடத்துலேருந்து 1.5 இன்ச்சு உள் பக்கமாக கொண்டு போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், 1.5 இன்ச்சு உள் பக்க வளைவு கொடுக்குறோம். இப்போ இதில் மேலே இருக்க 2 பீஸை மட்டும் தூக்கிட்டு அந்த 1.5 இன்ச் வளைவு கொடுத்த இடத்த நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். இது வந்து 4 சேர்த்து கட் பண்ணக்கூடாது, 2 துணி மட்டும்தான் கட் பண்ணோம். பாருங்கள், இப்போ விரித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து வளைவு அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் வளைவு கம்மியாக இருக்கும். இந்த வளைவு அதிகமாக இருக்கிற இடம் வந்து ஃப்ரண்ட்டில் வர்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணணும். இது தைக்கிற வீடியோ நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா அந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு எல்லா பீஸுமே ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரண்ட்டு, பேக்கு, பட்டி, ஸ்லீவு. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கட் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி இது வந்து 41-42 இன்ச்சுக்கு வந்து இந்த இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தைக்கலாம். அதேமாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதேமாதிரி கரெக்டாகவும் இருக்கும் உங்களோட அம்பளவுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் வர பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். பாய்.